Hello friends, welcome to our channel. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இப்போ சம்மர் டேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வெளியில் போயிட்டு வந்தோடனே நம்ம ஸ்கின்னெல்லாம் டேன் ஆயிரும், கொஞ்சம் பிளாக் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதை வந்து எப்படி நம்ம ஒரு 10 மினிட்ஸ்லேயே நல்ல நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரியான டோன் எப்படி கொண்டு வர்றது, அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் எப்படி பிரைட்டன் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இடையில் வந்து ஒரு டிப்ஸும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து வெள்ளரிக்காய் எடுத்துக்கிறேன். இந்த வெள்ளரிக்காய் இப்போ சம்மர் டேஸ் வந்ததுனால நிறைய எங்கே பார்த்தாலும் பார்த்தாங்கன்னா விற்பனை பண்ணுவாங்க. ஸோ ஈஸியாக நமக்கு கிடைக்கும், அதனால் வந்துட்டு நான் வெள்ளரிக்காய் எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும், நல்லா க்ளோயிங் பண்ணும், போர்ஸ் எல்லாம் டைட்னிங் பண்ணும். ஸோ இதை வந்து நல்லா ஒரு கிரேட்டை வச்சு நான் துருவி அந்த சாரை மட்டும் வந்து புளிஞ்சு எடுத்துக்கிறேன். என் ஃபேஸ்க்கான அளவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபுல் பாடிக்குமே இதை அப்ளை பண்ணலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கி கூட எடுத்துக்கலாம். இது கூட வந்துட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன், அதாவது சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஹனியை எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்திங்காக வச்சுக்கும், அது இல்லாமல் ட்ரை ஆகாமல் கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அதனால் நான் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு வந்து டர்மரிக் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒயிட் டர்மரிக் கிடையாது, ஸோ கஸ்தூரி மஞ்சள் இல்லை, இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மஞ்சள், அதனால் நான் கம்மியாக எடுத்துக்கிறேன். கஸ்தூரி மஞ்சளாக இருந்தால் நீங்கள் 1/2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது அந்தளவுக்கு கலர் வந்து எல்லோயிஷாக வராது. அடுத்தது வந்துட்டு கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன ஸ்பூன்னு 1 ஸ்பூன் அளவு நல்லா கெட்டியான தயிர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் வந்து நம்மளுடைய அந்த பிளாக் ஹெட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த பிம்பிள்ஸ்னால் வர ஆன்டிமார்க்ஸ், இது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணும். தயிர் வந்து நல்லா நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோயிங் பண்ணி கொடுக்கும், அந்த டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரியான ஒரு இதை கொடுக்கும். இது லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக பிரைட் பண்ணி கொடுக்கும், அந்த டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணும். ஸோ இதனாலையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக முல்தானி மெட்டி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது என்னோடய ஆல் டைம் ஃபேவரட், ஏன்னா இது வந்து நம்ம முல்தானி மெட்டி நீங்கள் சும்மா வெறும் பவுடராகவே வாட்டரில் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா கூட ஸ்கின் வந்து நம்ம ஃபேஸ் ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோயிங்காக இருக்கும், கொஞ்சம் நல்லா பிரைட்டாக எடுத்துக்காட்டும். ஸோ அதனால் நான் வந்துட்டு முல்தானி மெட்டி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ சம்மரில் நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்க அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் ரொம்ப ஃபேஸ் பார்த்திங்கன்னா டல்லாக இருக்கும், சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரேஷஸ் வந்து மாதிரி ரெட் ரெட்டாக இருக்கும், இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் வந்து இதை சரி பண்ணும். இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க, ஒரு 15 மினிட்ஸே கூட போதும். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணும்பொழுதே நல்லா ஃபேஸ் வந்து அப்படியே ஜில்லுன்னு இருக்கும். ஸோ வெளியில் அப்படியே இந்த வெயிலில் போயிட்டு வந்து உள்ளே இருக்கும்போது இதை அப்ளை பண்ணி பாருங்கள், அப்படியே ஜில்லுன்னு நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்கின் வந்து எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ் நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து இதே வந்து நீங்கள் இந்த வெள்ளரி ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக, அதாவது நல்லா கிரேட்டர் வச்சுட்டு நல்லா புளிஞ்சு அந்த சாறு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா அப்படியே ஃபேஸில் அப்பப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 5 டேஸ் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 5 டேஸ் ஒன்ஸ் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த சம்மர் டேஸில் அடிக்கடி உங்கள் ஃபேஸில் வந்து இதை அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாங்க. ஃபேஸும் நல்லா பிரைட்டாக இருக்கும், நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அந்த வெயில்னால் இருக்கக்கூடிய அந்த இரிட்டேஷன் எல்லாமே குறையும். ஸோ டல்லாக இருக்காது, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ரெட்னஸ், அந்த இரிட்டேஷன் இச்சி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது எதுவுமே இல்லாமல் சரி பண்ணும். ஸோ இது வந்து ஒரு நல்ல டிப்ஸ்ன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. வெறும் ரோஸ் வாட்டர், குக்கும்பர் வாட்டர் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நல்லா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலே போதும், அதுவே நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் உங்கள் ஃபேஸை பார்த்துக்க இது ஒரு நல்ல பேக்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.